ஆனால் இந்த ஷேக் முகமது சாலிஹ் பின் அப்துல் காதர் ரதியல்லாஹு அன்ஹு அந்த பெருமகனார் எப்பொழுதும் இமாம் பாசூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காலத்திலே வாழ்ந்த ஒரு பெருமகனார். அவர்களுடைய மதரசாவிற்கு சென்று இல்மை கற்பது வழக்கம். அப்படி போய் பாடம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சில உபதேசங்கள் கேட்பாங்க. அப்படி ஒரு நாள் இவங்க போகிற பொழுது அவர்களை அந்த மதரசாவிலே காண முடியவில்லை. அவர்கள் வேறொரு ஊருக்கு சென்றிருந்தார்கள். இன்னொரு பெருமகனார் சையது அகமது அல் பதவி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க சென்றிருந்தார்கள். இவங்க பெரியாளுன்னு சொல்லி இவங்க படிக்க போறாங்க, அவங்க இன்னொரு பெரியாளை சந்திக்க போறாங்க. இதுதான் பெரியாள்களுடைய தன்மை. அவங்களும் இல்மலை முடிச்சுட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, தொடர்பு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க சையது அகமது அல் பதவி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க சென்றிருக்கிறார்கள். இவங்க வந்த உடனே இவங்க விரைவா வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க, என்ன நாயகமே தூரப்பிரயாணம் போன மாதிரி தெரிஞ்சது, உடனே வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இவங்க சொன்னாங்க, யாரு அல் பாஜூரி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், சையது அகமது அல் பதவி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நான் ஒரு அற்புதத்தை கண்டேன், எனவே தான் நான் போனேன்னு சொன்னாங்க. என்ன அற்புதம்? அங்கே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களான அஷரத்துல் முபஷ்ஷராவுடைய சஹாபாக்கள் முதற்கொண்டு எல்லா சஹாபாக்களையும் சூழ்ந்தவர்களாக கண்மணியை நான் அங்கே பார்த்தேன். அவங்க சொல்லி காட்டுறாங்க, அங்கே பார்த்தேன், அது ஒரு அற்புதமான நிகழ்வாக இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த சல்லல்லா அலிசல்லத்தையும் சஹாபாக்களையும் பார்க்கணுமான்னு சொல்லிக்கிட்டு சையத் அகமது அல் பதவி ரதியல்லாஹு அனுகு இடத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வை சுட்டி காட்டியதின் பின்பு சையதுனா அல் பாசூரி ரதியல்லாஹு அனுகு இவங்க இடத்துல இந்த விழாவினுடைய நாயகர் இடத்தில் சுட்டி காட்டுறாங்க தன்னுடைய ஷப்பாபா இந்த பெரு அந்த இந்த விரலை ஆள் காட்டி விரலை இப்படியே சுட்டி காட்டி, இதோ பாருங்கள் கண்மணி நாயகத்தை என்று காட்டுகிறார்கள். இவர்கள் கண்கள் கண்மணி நாயகத்தை காணுகிறது, பதியப்பட்ட செய்தி. உடனே சொல்லுவான், இப்படியெல்லாம் கபுசா எங்க விடுறீங்க, இப்படியெல்லாம் எங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு உடனே கேட்பான். ஏன்னா ஒரு நாள் அப்படிதான் இந்த நம்ம ஷாதுலியா மனாக்கிபுல பேசின உடனே ஒரு ஆள் கோல் பண்ணி கேட்கிறாரு, நீங்க வந்து அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுவோட பேசினான்னு சொல்றீங்களே, அது எந்த விதத்துல நியாயம், அப்படி நடக்குமான்னு கேட்கிறான் ஒருத்தர். என்ன அர்த்தம் இருக்கு, என்ன புத்தி இருக்கு அல்லாஹுவுடன் பேசுவதற்கு ஒரு அருகதை? இந்த சராசரி அடியானை கேட்கிறான், யா அல்லாஹ் அப்படிங்கிறான், தொழுகையில எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்னு அல்லாஹ் கிட்ட கேட்கிறான், இய்யாக்க நஅபுது ஒன்ன தான் நான் வணங்குறேங்கிறான், இய்யாக்க நஸ்தயீன் உங்ககிட்ட தான் உதவி தேடுறேங்கிறான். அல்லாஹ்வை பார்த்தீங்களா? அல்லாஹ்ட்ட நீங்க பேசும்போது அல்லாஹ் உங்க முன்னாடி தெரிகிறானா? அப்ப அல்லாஹு கிட்ட யாரு வேண்டாலும் பேசலாம், ஆனா அல்லாஹு பேசுறதுக்கு தான் ஒரு அருகதை தேவை. அல்லாஹு பதில் சொல்றது தான் அருகதை தேவை. அல்லாஹு கிட்ட யாரு வேண்டாலும் பேசலாம். அஞ்சு வக்தலையும் நாம அல்லாஹ் கிட்ட பேசத்தான் செய்யறோம். ஐயா கே உன்னை நான் வணங்குறேன். உன்னைனா யார சொல்றீங்க? இந்த சுவத்தையா, முன்னாடி நிக்கிற ஆளையா, முன்னாடி நிக்கிற சஃப பார்த்தா சொன்னீங்க ஐயாக்க உன்னை நான் வணங்குறேன். யாரை? அல்லாஹுவை நேரடியாக சுட்டி காட்டுகிறார்கள். உன்னிடத்துல நான் உதவி தேடுறேன். யார் இடத்துல? முன்னாடி நிக்கிற ஆள் இடத்துலயா? அல்லாஹுவிடத்தில் உதவி தேடுறேன். அப்ப அல்லாஹ் கிட்ட பேசத்தான் செய்யறோம். அல்லாஹு பதில் சொல்றதுக்கு தான் ஆற்றல் தேவை. அல்லாஹு பேசுவானா? பேசுவான். தேனீட்ட கூட அல்லாஹ் பேசினதா குர்ஆன் சொல்லி காட்டுது. தேனி இருக்கா இல்லையா, ஒரு பறவை, அதிடத்திலே அல்லாஹ் வஹி அனுப்பினான்னு சொல்றான் அல்லாஹ். சொல்லுவாங்க. அப்ப குர்ஆனுக்கு விளக்கம் தெரிஞ்சாதான் பேசவே இயலும். இன்னைக்கு குர்ஆனை சராசரியாவும் யாரு வழங்கிக்கலாம்னு சொன்னா உம்மாக்கும் வஹி வந்துச்சு அப்படின்றான். அப்ப வஹிங்கிறது இந்த இடத்துல இல்ஹாம்ங்கிற அர்த்தம். அப்ப அல்லாஹு உதிப்பை கொடுப்பான் குர்ஆன் சான்று பகிர்கிறது. அந்த அடிப்படையில் அல்லாஹு யாரோடையும் அல்லாஹு பேசுறதுக்குண்டான தகுதி உங்களிடத்தில் இருந்தால் உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் உங்களோட உள்ளத்துல இல்ஹாமை ஏற்படுத்துவான். எனவே தான் கண்மணி நாயகம் சொன்னார்கள்,
வஹி முற்று பெற்று விட்டது, முபஷ்ஷராத்தி என்ற சுபச்சோபனம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சஹீஹான ஹதீஸ். கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, விளக்கம் தெரியவில்லை என்றால் ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். ஷேகுமார்களை கரம் பிடித்தவர்கள் தடுமாற மாட்டார்கள், தெளிவு பெறுவார்கள். அது எவ்வளோ பெரிய உலமாவாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அல்லாமாவாக இருந்தாலும் சரி, ஒரு ஷேக கரம் பிடிக்கலன்னு சொன்னால் அவன் ஒரு வழிகேடன்லாம் சேருவான் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படி கரம் பிடிக்காமல் ஈடேற்றம் பெற்றவர்கள் உண்டு, யார் தெரியுமா? பெரிய முஃப்தியாக இருந்திருப்பார், பெரிய அல்லாமாவாக இருந்திருப்பாங்க, ஒரு ஷேகை கரம் பிடித்திருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க ஈடேற்றம் பெற்றிருப்பாங்க. அது யார் தெரியுமா? ஷேகுமார்களை நிந்திக்காதவர்கள், அவர்களை வசைமொழி பாடாதவர்கள், அவர்களை பற்றி குறை சொல்லாதவர்கள். அப்படி இருந்தோம்னாலும் வழி தப்பி போயிடலாம், அப்படி இல்லைன்னா மோசமாயிடும். கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹுவோடு பேசுவது என்பது நடைபெறுகிற காரியம். அல்லாஹு நம்ம கிட்ட சொல்லக்கூடிய செய்தி கிடைக்கிறதுக்கு தனி அருகதை வேணும், அது ஷேகுமார்களுக்கு உண்டு, காமிலான ஷேகுமார்களுக்கு உண்டு. கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் கண்மணி நாயகத்திடத்திலே தொடர்பை ஏற்படுத்துவது என்பது ஷேகுமார்களுக்கு இருக்க வேண்டிய நூற்றுக்கு நூறு சொந்தமான அம்சம் என்று இமாமனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே சொல்லி காட்டுவார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு கண்மணி நாயகத்திடத்தில் எவ்வளவுக்கு ஷேகுமார்கள் தொடர்பு வைப்பாங்கன்னு சொன்னால், ஒரு மாணவன் உஸ்தாதிடத்தில் எப்படி தொடர்பை ஏற்படுத்துவானோ அந்த அடிப்படையில், ஒரு மாணவர் உஸ்தாதிடத்தில் எப்படி தொடர்பை ஏற்படுத்துவாரோ அந்த அடிப்படையில் யாருக்காச்சும் சந்தேகம் இருக்கா? இங்கேயே எழும்பி கேட்டுருங்க, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு கேட்டுருங்க, எப்படிங்கிறத நிரூபிக்கலாம். ஏன்னா இதே இலங்கையை சார்ந்த ஒரு ஆள், இன்னும் ஹயாத்தோட தான் இருக்கிறாரு, அவர் படிச்சு பெரிய படித்த அல்லாமாவும் கிடையாது, பெரிய படித்த ஆலிமிசாவும் கிடையாது, ஒரு சராசரி ஆளு. அவர் ஒரு நாள் வந்து சொல்றாரு, சொல்றதெல்லாம் நம்ப இயலுமான்னு கேட்டுறாதீங்க, அப்படின்னா நீங்க சொல்றதையும் நான் நம்ப இயலாது, நான் சொல்றதையும் நீங்க நம்ப இயலாது. ஆனா இஹ்லாசான முறையில் வாழக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து சொல்றாரு, ஹஸ்ரத், சில தினங்களுக்கு முன்னால் நான் ஒரு கனவை கண்டேன். அந்த கனவு அற்புதமான ஒரு கனவு, கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் மேலாக நீடித்த ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் கண்மணி நாயகத்தின் மீது சலவாத்தை சொல்லும் வழக்கம் உடையவன். ஒரு நாள் நான் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்த சமயத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரௌலாவையும் தரிசிக்கிற அருட்பேரை அல்லாஹ் எனக்கு வழங்கினான். அப்படி நான் தரிசித்த சமயத்தில், நான் எத்தனையோ முறைகள் சென்றிருக்கிறேன், வருடம் வருடம் உம்ராவிற்கு செல்லுகிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் எனக்கு தந்தான். அப்படியெல்லாம் செல்லுகிற நான் அன்றைய சமயத்தில் கண்மணி நாயகத்தினுடைய ரௌலாவை தரிசிப்பதற்காக வேண்டி அந்த காலை சுபுகுடைய தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்து பார்த்தால் அதிகமான கூட்டம் நிறைந்திருக்கிறது. அந்த கூட்டம் அலை மோதுகிறது. என்றுதான் அந்த கூட்டம் குறையும்? எப்பொழுதுதான் கண்மணி நாயகத்தினுடைய ரௌலா காலியாக இருக்கும்? ஒரு நொடிப்பொழுதும் நீங்காது நிறைந்திருக்கக்கூடிய இடங்களில், கட்டுப்பட்ட இடங்களில் ஒன்று கண்மணி நாயகத்தினுடைய ரௌலா ஷரீஃபும் கூட. தரிசிக்கிற பாக்கியம் பெற்றவர்கள், புண்ணியர்கள். அல்லாஹ் ஏழைகளுக்கும் எங்களுக்கும் அந்த நசீபை தந்தருள் வாளிப்பானாக. கணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படி நான் பார்க்கிறேன், கடுமையான கூட்டம். இது நினைவிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, கடுமையான கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்து விட்டு என்னோடு வந்த இன்னொரு ஹாஜியார், அவரும் இதே பேருவலையை சார்ந்தவர் தான், அவரும் இருந்தார். அவரிடத்திலே நான் சொன்னேன், இன்று இப்பொழுது கடுமையான கூட்டமாக இருக்குது, ரொம்ப கூட்டமாக இருக்குது, நாமளும் அடித்து நெரிச்சிட்டு தான் போகணும். அப்படி போக நேருகிற பொழுது எந்த ஒரு மூமினுக்காவது ஒரு துன்பத்தை நாம் கொடுத்து விட்டால் அது கண்மணி நாயகத்திற்கு